இனிமே நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? ஒண்ணு செய்ய, இந்த குதிரை வண்டிய வாடகைக்கு விட்டா தன 2 ரூபாய் கிடைக்கும். செய்றியா? வேணாம் மாமா, வண்டிய நானே ஓட்டினா 7-8 ரூபாய் கிடைக்கும் மாமா. அந்த வேலை நீ படிக்க வேணாமா? வேணாம் மாமா, இனிமே நான் சம்பாதிச்சு என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்க போறேன். என் தங்கோ நல்லா படிப்பேன்ல? ஓ நல்லா படிப்பேன்னா வா, உன்னை பள்ளி கொடுத்து விட்டுட்டு போறேன். வண்டி சக்கர உயரம் கூட இல்லையே, எப்படி இந்த வண்டிய ஓட்ட போற? ஏமாமா, யானை ஓட்டுறவன் யானை மாதிரி பெருசாவா இருக்கான், அதே மாதிரி ரயில் வண்டி ஓட்டுறவன் ரயில் மாதிரி நீளமா இருக்கான். பயப்படாதீங்க மாமா, நான் சமாளிச்சுக்கேன். நீ உண்மையிலே ஒரு தனி பிரவீனாடா. இந்த குதிரை வண்டிய வச்சு தங்கச்சிய காலேஜ் வரை படிக்க வச்சுட்டான் ரங்க. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட கூட சொல்லவே இல்ல தங்கச்சி. ஆமா, என்கிட்டே சொல்லல, உன்கிட்ட சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு ரங்க, ரொம்ப ரோஷக்காரன். அப்பா பத்தி யாராவது பேசினா அவன் முகமே பாடி போயிடும். அவங்க அப்பா இன்னும் ஜெயில தான் இருக்காரா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காரோ என்ன செய்யறாரோ. என்ன சொன்னது? நான் திங்கிறத கண்ணு வைக்கிறியா? கைய வைக்க முடியல, கண்ணு வைக்கிறேன்.
முதல்ல வலது கால எடுத்து வச்சுவா. Thank you.
அம்மா, தங்கம், தங்கம், நான் சொன்னேல்ல பொண்ணு, இதான்.